விஜய் சித்ரா தற்கொலை பண்ணிக்கிட்டது ரொம்பவே அதிர்ச்சியான விஷயம். இன்னைக்கு காலையில இருந்து எல்லாரும் அதை தான் பேசிட்டு வராங்க. ஹேம்நாத் அப்புறம் விஜய் சித்ரா ரெண்டு பேரும் திருமணம் பண்ணிக்கிற இருந்த நிலையில இப்ப தற்கொலை பண்ணிக்கிட்டது ரொம்பவே அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹேம்நாத்தும் அதே ஹோட்டல்ல தான் இருந்திருக்காரு. நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போனவங்க ரொம்ப நேரம் ஆகியும் வெளியில வராததுனால ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க கூப்பிட்டு கதவை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு சித்ரா வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவங்க போலீஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் அங்கே வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. எப்படி தற்கொலை பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு கழுத்து இல்லை கண் இந்த மாதிரி ஏதாவது இதுதான் ப்ராப்ளம் ஆயிருக்கும். அப்புறம் தற்கொலை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை பார்த்தாலே தெரியும். ஆனால் சித்ரா அவங்களோட கண்ணத்துலேயும் அவங்களோட கழுத்துலேயும் காயம் ஏற்பட்டிருந்துச்சு. அதனால ரொம்பவே இப்போ சந்தேகப்பட வைக்குது எல்லாரையும். அது மட்டும் இல்லாமல் சித்ரா வந்து கண்டிப்பாக தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது, அவங்க ரொம்ப போல்டான பொண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. நேற்று கூட நல்லா தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக வந்துட்டு சரண்யா அவங்களும் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடும்போதும் அதை கூட விஜய் சித்ராவும் போட்டிருக்காங்க. அதில் பார்த்தா இவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா கூட சொல்கிறாங்க. அப்போவே அவங்க முகம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, யார் கூட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக சரண்யா சொன்னாங்க அவங்க லவ் பேர்ட்ஸ் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அப்போவே சித்ராவோட முகம் வந்துட்டு வேறு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா, இவங்களுக்குள்ள என்ன நடந்திருக்கும், ஆனால் உண்மையாலுமே இவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு, ரொம்ப பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு காவல்துறையோட முதல் விசாரணையில் ஹேம்நாத் சொல்லியிருக்காரு. ஆனால் ரெண்டு பேருமே வந்துட்டு இப்போ முதல் விசாரணையில் கூட இன்னொரு செய்தி கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது திருமணம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கூட பண்ணிட்டோம், அது ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை கூட போலீஸ் வந்துட்டு நீங்கள் அதை கொண்டு வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் இப்போ நடந்திருக்கிறது கண்டிப்பாக வந்துட்டு தற்கொலை இருக்காது அப்படின் தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஆனால் தற்கொலையே இல்லாத ஒரு விஷயத்த எதுக்காக தற்கொலை தற்கொலைன்னு சொல்லி அவங்கள அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா சித்ரா வந்துட்டு தற்கொலை பண்ணிக்கிற ஆளே கிடையாது, அவங்க ரொம்ப தைரியமான பொண்ணு, அதுவும் நல்லா தான் இருந்தாங்க, அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஒரு பிரச்சனைனால தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்பட்ட வாக்குவாதத்தினால தான் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கன்னத்தில் இருக்க அந்த காயமும் கழுத்தில் இருக்க அந்த காயமும் வந்துட்டு எல்லாருக்கும் ரொம்பவே வந்துட்டு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இது எதனால் ஏற்பட்டிருக்கோ அப்படின்னு இப்போ வந்து அவங்க ஹோட்டலில் தங்கி தான் வந்துட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் இந்த ஷூட்டிங்லாம் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் நேற்று 2:30 அளவுக்கு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு நிறையா விசாரணைகளெல்லாம் போயிட்டு இருக்குது. சிசிடிவி கேமராலாம் அந்த ரூமில் இல்லையா, ஆனால் இருந்தாலும் வெளியில் இருக்க சிசிடிவி கேமராஸ்லாம் போலீஸ் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம் சித்ரா கடைசியாக யார்கிட்ட பேசினாங்க, என்ன பேசியிருக்காங்க, இந்த விஷயங்களெல்லாம் வந்துட்டு போலீஸ் வந்து இப்போ கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே போல பல வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.